வணக்கம். நம்மளோட ரூட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்கழி திங்கள் 4ஆம் நாள், திருப்பாவை பாசுரத்தோட 4ஆம் பாடலை நாம் எல்லோரும் பார்க்க இருக்கிறோம். இது வந்து மழை வேண்டி பாடப்படுற பாசுரங்களில் மிக முக்கியமான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பாட்டை பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சாரமழை போல் வாழ உலகினிற் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது பழைய காலத்தில் மக்கள் எல்லாருமே வந்து சத்தியத்தை நம்பினவங்களாக இருந்தாங்க. மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த பாட்டிலையும் நம்ம ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மழையே நம்ம கண்ணனோட ஒப்பிட்டு தான் பார்த்துருக்காங்க. நாம் வரிக்கு வரி விளக்கம் பார்க்கலாம். ரெண்டு வரிகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. மழை வேணும்னா நாம் எல்லாரும் யார்கிட்ட கேட்போம்? அந்த மேகத்துக்கு அதிபதியை கேட்போம், இல்லைன்னா அந்த மேகத்துக்கு அதிபதியோட அதிபதியை கேட்போம், இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக கண்ணன்கிட்ட போயிட்டு எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் இந்த ரெண்டு வரிகளும் சொல்லுது. அடுத்த நான்கு வரிகளை பார்ப்போம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேகம் எப்படி கருத்திருக்கணுமா, நம்ம கண்ணனுடைய உருவம் போல் மெய் கருத்து இருக்கணுமா, இந்த மழை எப்படி பெய்யுதான், அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு போல் அந்த இடி முழக்கங்கள் இருக்கான், அதுபோல் அவனுடைய கையில் இருக்கிற சக்கரம் போல இந்த மின்னல் வந்து மின்னி பெய்கிறது. அடுத்த ரெண்டு வரிகளை பார்க்கலாம். வாழ உலகினிற் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் நாச்சியார் என்ன சொல்ல வராங்கன்னா, மார்கழியில் நாங்கள் எல்லாரும் நீராடணும்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் நீ எப்படி பெய்கிற, உன்னுடைய உடல் போல அந்த மேகம் கருத்து, உன்னுடைய சங்கு சக்கரம் போல இடியும் மின்னலும் முழங்க, நீயே வந்து மழையாக பெய்யும் போது நாங்கள் எப்படி அந்த மகிழ்ச்சியில் நினையாத இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க வந்து மழையே கடவுள் கூட ஒப்பிட்டு இந்த தமிழுடைய வர்ணனைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க.
அடுத்த பாடலில் கூடிய விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபிகா. நன்றி.